தற்போதைய காலகட்டத்தில் இந்தியர்கள் பல்வேறு வெளிநாடுகளில் வசித்து வருகின்றனர். மேலும் அரசியல், தொழில் நிறுவனம் போன்ற துறைகளில் தங்கள் சுவடுகளை பதித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் வெளிநாடுகளில் உயர் பதவிகளில் அலங்கரித்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள சென்னையை பூர்வீகமாக கொண்ட மோனிகா தேவேந்திரன் தற்போது இங்கிலாந்தில் உள்ள எய்ம்ஸ்பரி டவுன் கவுன்சிலின் துணை மேயராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இங்கிலாந்தில் துணை மேயர் பதவிக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் தேர்வானது இதுவே முதல்முறை. இங்கிலாந்தில் உள்ள எய்ம்ஸ்பரி மாகாணத்தில் வசித்து வருபவர் மோனிகா தேவேந்திரன். இவர் சென்னையை பூர்வீகமாக கொண்டவர். லண்டனில் பணிபுரிய சென்ற மோனிகா தேவேந்திரன் அரசியலில் அதிகம் நாட்டம் கொண்டு லண்டனில் உள்ள எய்ம்ஸ்பரி டவுன் கவுன்சிலில் எய்ம்ஸ்பரி மேற்கு பகுதி கவுன்சிலராக இருந்தார். இந்த கவுன்சிலுக்கான துணை மேயர் தேர்தல் நடந்தது. இதில் மோனிகா தேவேந்திரன் போட்டியிட்டார். இதனையடுத்து மோனிகா தேவேந்திரன் பிற கவுன்சிலர்கள் ஆதரவுடன் எய்ம்ஸ்பரி டவுன் கவுன்சிலர் துணை மேயர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்றார். இது பற்றி மோனிகா தேவேந்திரன் கூறுகையில், எனக்கு சென்னைதான் சொந்த ஊர். லண்டன் என்பது நான் வேலை செய்த ஊர். இதனால் இரண்டு ஊர்களுமே எனக்கு முக்கியம். சென்னை, லண்டன் இரண்டுமே எனக்கு இரு கண்கள். இங்கிலாந்தில் உள்ள எய்ம்ஸ்பரி டவுனில் துணை மேயராக பதவி ஏற்றதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு தமிழர்கள் கிடையாது, முழுவதுமாக இங்கிலாந்து நாட்டினர்தான் உள்ளனர். இருப்பினும் இங்கிலாந்தில் பிற இடத்தில் வசிக்கும் தமிழர்கள் சங்கத்தினர் எனக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளதாக கூறியுள்ளார். மோனிகா தேவேந்திரன் பழகும் விதம், சேவை மனப்பான்மையை பார்த்து கவுன்சிலர்கள் இந்த பதவிக்கு தேர்ந்தெடுத்ததாக கூறியுள்ளார். அவர்கள் என் மீது வைத்த நம்பிக்கையை நிச்சயம் காப்பாற்றுவேன் என்றும், இன்னும் அதிக சேவை செய்து மக்கள் மனதில் நிரந்தர இடம் பிடிப்பேன் என்றும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்தில் அவர் எம்பி ஆக வேண்டும் என்பதுதான் அவர் ஆசை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் இங்குள்ள பணிகளை பூர்த்தி செய்து அவரது சொந்த ஊரான இந்தியாவிற்கு வந்து தனது வெற்றியை பகிர்ந்து கொள்வேன் என தெரிவித்திருந்தார்.